நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நாட்டில் மிகச்சிறப்பான திட்டம் ஒன்றை செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டத்திற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முழு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுக்காக இந்த பதிவு. தயவு செஞ்சு உங்களுடைய மனைவி, அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லா பெண்கள்கிட்டையும் இந்த பதிவை காமிங்க. இந்த பதிவை காமிங்க உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுனாலும் அந்த பதிவுடைய கருத்துக்களையாவது கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். இந்த அமைச்சரை மிஞ்சி ஒரு பய கிடையாது தமிழ்நாட்டில். யாராலையும் இப்படி ஆட்சி பண்ண முடியாது. இவருக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார் விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்குள்ள ஆட்சின் ஆட்சி, சிறப்பான ஆட்சி கொடுக்குற ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தை கண்டு நாடே வியந்து போகுது. பெண்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, புதிதாக குடிக்க வரும் குடிகாரர்களை கண்டுபிடித்து கவுன்சிலிங் கொடுத்து குடியை நிப்பாட்டுங்க அப்படின்னு அந்த சாராயம் விற்பார் இல்லையா, டாஸ்மாக்ல சாராயம் கோட்டுரா, ஆப்பா, புல்லா, பீரா, விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா எடுத்து கொடுப்பார் இல்லையா. நிறைய சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி பிராண்டில் நிறைய சினிமாவில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் கேட்டு பழகி போச்சு. இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாரு இல்லையா. உனக்கு எவ்வளோ வேணும், பாடலுக்கு மேலே இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு இல்லையா. அந்த எடுத்து கொடுக்குற அந்த நபர் வந்து, நீ சரக்கு அடிக்காதப்பா, ஏடா புதுசாக குடிக்க வந்திருக்க, நீ ரெகுலர் குடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி, நீ குடிக்காத தம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவரை திருத்திட்டார்னு வைங்களேன், அவருக்கு சிறப்பு பரிசு ஒன்று காத்திருக்கு. சிறப்பு பரிசு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அவருக்கு ரெண்டு கோட்டரை கூட ஃப்ரீயாக கொடுக்கலாம் அரசாங்கம், அதான் சிறப்பு பரிசோடு இருக்கலாம். இந்த திட்டத்தை அறிவித்த அறிவாளி யார் தெரியுமில்ல, யார் தெரியுமில்ல, துறையின் அமைச்சர். காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க. ஒருத்தன் குடிக்கிறான்னா குடிகாரன்னு சொல்லாதீங்க, மதுப்பிரியர்னு சொல்லுங்கள். குடிகாரன் சொன்னால் கோவம் வந்துடுங்க அப்படின்னு கொந்தளிச்சார்ல அந்த மானங்கட்ட முட்டா பீஸ் தான். அந்த முட்டா பீஸ்லாம் மந்திரியாக இருந்தால் அப்படித்தான் இருக்கும். குடிக்கிறது நாட்டினுடைய குற்றமாக இல்லையா, தனி மனித ஒழுக்கத்துக்கு கேடா இல்லையா, கேடு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கழக உடன்பிறப்பு ஒருத்தர் குடிச்சிட்டு செய்கிற வேலையை பாருங்கள். பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கிறேன். மீதி பதிவுகள் சைடில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். குடிச்சிட்டு அரசு போக்குவரத்து வாகனத்தை உடைக்கிறார். ஏன், போது தலைக்கேறிச்சு, டிப்ரெஷன், ப்ரெஷரு, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாரை போய் அடிக்கிறது, கொண்டாடி அடித்தாச்சு, பிள்ளை அடிச்சு, எல்லாத்தையும் அடித்தாச்சு. குடிச்சு இந்த நாட்டில் பல கொலைகள், பல விபத்துக்கள், கற்பழிப்புகள், திருட்டு சம்பவங்கள், காவல்துறைக்கு அடங்காமல் அத்துமீறது. குடிச்சிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஏன், தான் பெரிய ஹீரோன்னு காட்டிக்கிறது. ஒரு பீர் அடித்தா போதும், அப்படியே இமயமலை தூக்கிடலாங்கிற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்துட்டு ரோட்டில் வந்து என்ன வேணால் பண்ணுறாங்க. ஒரு சினிமா திரைப்படம் வந்துருச்சா சரக்கு அடிக்கிறது, தேட்டரில் வேறு அகலை பண்ணுறது. ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் விட்டாங்க, தேட்டரை நாசம் பண்ணிட்டாங்க. ஏன், சரக்கடி, சரக்கடி, சரக்கு அடிக்கிறது. பாதி ஊரில் சரக்கு அடித்தா எஃப்ஐஆர் வாங்கி வச்சுக்கிறது. அப்போ இந்த லட்சணத்தில் ஊரை வழிநடத்துகிற ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, புதுசாக குடிக்க வரவங்களை எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் புதுசாக குடிக்க வரவங்களை கண்டறிந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள திருத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, அந்த கிஃப்ட் மாரி கொடுக்கறதுக்கு புதுசாக குடிக்கிற வர்றது தப்புன்னு தெரியுதில்ல, அதுதான் அமைச்சராக இருக்கிற நீங்கள். நிப்பாட்டு, 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 எல்லாத்தையும் நிப்பாட்டுருங்க, அதுதான் அமைச்சர். மக்களை ஆரோக்கியமாகவும் சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு சிந்தனை கொண்ட மக்களை வளர்க்கறதுக்கு தான் அரசாங்கம். மக்களின் வரிப்பணத்தை வாங்கி மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை செஞ்சு கொடுத்து மக்களை பஞ்சம், பசி, பட்டினியிலிருந்து பாதுகாத்து நீர் தேவையை, குடிநீர் தேவையை, சுகாதாரத்தை, சுற்றுச்சூழலை, பள்ளி கல்லூரியை, மின்சாரத்தை, இதெல்லாத்தையும் கொடுத்து கட்டமைப்பு கொடுக்கணும். அண்டை நாடுகளோடான பிரச்சனை, அண்டை மாநிலங்களோடான பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறது தான் அரசு. அதுக்குத்தான் அரசு, உலகம் முழுமைக்கும் அதுக்குத்தான் அரசு இருக்குது. வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் செய்கிறது போகிறதில்ல. எல்லா நாட்டிலையும் கவர்மெண்ட் வந்து இலவசம் பண்ணியாகணும். ஆனால் நீங்கள் மட்டும் கூட சாராயம் விற்கிறதே பெரிய தொழிலாக வச்சுருக்கிறீங்க. சாராயம் விற்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயமா? அவ்வளவு நல்ல விஷயம்னா ஏன் ரேஷன் கடையில் ஊற்றி துறைக்க வேண்டியதான் அதை? ரேஷன் கடைக்கு கடை ஒரு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு ரெண்டு கோட்டர் இலவசம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்களும் வரிசையில் வாங்கி குடிச்சிடுறோம். தப்புன்னு தெரியுது இல்லை. சரியாக இருந்தால் மெடிக்கலில் விற்க வேண்டியது, அதை சரியாக இருந்ததுன்னா எவனும் விற்றுட்டு போக வேண்டியதுன்னு. அப்புறையே அதை தடுக்கிறதுக்கு மது விலக்கு பிரிவுன்னு தனியாக ஒரு போலீஸை வச்சுருக்கிறீங்க. சாராயம் விற்கிறது தப்பு, அதை குடிக்கிறது தப்பு, மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, மயிருக்கு கேடு, உயிருக்கு கேடுன்னு எழுதிடுறீங்கல்ல.
சரியாக இருந்தால் ஏன் எழுதுறீங்க? கேடான உடனே அரசாங்கம் எதுக்கு விற்கணும்? எதுக்கு விற்கணும்? இதுக்கு ஒரு தனியாக ஒரு அமைச்சர் வேறு, இதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு 10-50 ஐஏஎஸ் வேறு. படிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேணும்னு பார்த்தா ஐஏஎஸ் படித்து சாராயம் விற்கிறது போய் அமைச்சராக இருக்காங்க. அதுக்கு ஒரு ஐஏஎஸ் வேறு, அதுக்கு ஒரு ரெவன்யூ கணக்கு போடுறாரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இது ஒரு எப்படியா இன்கம் வரலை, புதிதாக குடிகாரங்க வரலையா, சுற்றுலா தலங்களில் இன்னும் அதிகமாக வைங்க, ஏதை சாராய கிடையாது டீ கடை வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பூர் பூரா கேட்டால் நாங்கள் எண்ணிக்கை குறைச்சிட்டு தான் வச்சுருக்குறோம். மற்ற மாநிலங்களை விட ஒப்பிட்டு பார்க்கல எங்களை எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிட்டு நோக்கில எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. ஏன் ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்னு கேட்குறது. நீங்கள் போக்குவரத்துக்கு இடையராக வைக்கக்கூடாதுங்கிறீங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு போகிற வழியில் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக அந்த ரோட்லேயே வச்சுருக்கிறேன் சாராய கடை. அப்படியே டேன் பண்ணி வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் வச்சுருக்கேன். டெப்போவுக்கு நேரம் எதிர்த்தால குற்றாலம் யாரும் குளிக்க வந்தேன் பாருங்கள். அமைச்சர் அன்றைக்கி குற்றாலத்தை குளிக்க வருவதால் சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டிருப்பீங்கல்ல, கரெக்டாக வந்து பாருங்கள். எல்லா ஊர்களிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாலே சாராய கடை வச்சுருக்கேன். தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு ஏற்றாப்பில் இருக்குது. ஏன் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது நான் கரெக்டாக பார்த்துருக்கேன், திறம்பாக தான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ இடத்துல டிராஃபிக் ஜாம், ஒரு இடத்துல மாற்றி வைக்க முடியாது உங்களால். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது வைக்கிறீங்க, மருத்துவமனைக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது வைக்கிறீங்க, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது வைக்கிறீங்க. கேட்டால் சட்டம் உங்களுக்கு சீர்கட்டலாம் நல்லா தான் ஆட்சி பண்ணுறேங்கிறீங்க. புதிதாக வரும் குடிகாரர்களை கண்டறிந்து கொடுக்கணுங்கிறீங்க. அவன் எப்படி மைக்ரோஸ்கோப்பை செக் பண்ணுவானா? ஏய் புதுசாக வந்திருக்கேன் அவுத்துட்டு காட்டு அவன் காமிப்பானா? பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து கொடுப்பானே சாராயத்தை. இருக்கிற கூட்டத்தில் நான் எதை ஒன்று எடுத்துகிட்டு போடா அப்படின்னு கொடுத்துட்டு போவேன். இதில் உனக்கு தனியாக விளக்கு பிடிச்சி புதுசாக வர்ற குடிகாரனா கூப்பிட்டுங்க, கவுன்சிலிங் பேர் என்ன ஆதார் அட்ரஸ்ன்னு எழுதி அப்புறமா கவுன்சிலிங் கொடுப்பாங்களா? என்னையா நீங்களாம் மந்திரி? எதுக்கே நீங்கள் மந்திரி சேவையில் இருக்கிறீங்க? ஏதாவது வேறு வேறு வேலை தான் பார்க்க, மாடுமைக்கு போக வேண்டியதானே? எந்த வேலையும் செய்ய தெரியலனா உடனே சட்டமன்றத்தில் தேர்தல்னு அரசியலில் வந்து மந்திரி ஆகிறது, கோடிகளும் சம்பாதிக்கிறது. மக்களுக்கு எதையுமே செய்ய பிடுங்க முடியலன்னா ராஜினாமா மட்டும் போங்கய்யா. நீங்களாம் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாடு 50 கிலோமீட்டர் சுற்றுலா கொண்ட ஒரு நாடு, ஒரே ஒருத்தன் தான் கனவு காண்றான், லீ குவானிங்கிற ஒரே ஒரு மனுஷன் தான் கனவு காண்றான். உலக வல்லரசு நாடாக நிற்குது, உலக நாடுகள் அந்த நாட்டுகிட்ட கடன் வாங்கியிருக்குது. இந்தியா இவ்வளோ பெரிய நாடு, 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, இந்த நாடும் சிங்கப்பூரில் கடன் வாங்கி வச்சுருக்குது. அப்போ ஒரு மனிதன் கண்ட கரவு ஒரு நாட்டை சீர்தூக்கி கொண்டு வர முடியும்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க, என்ன கிழிச்சிடுறீங்க இத்தனை வருஷத்தில் ஆட்சியில்? புதிதாக கொண்டு வந்த செயல் திட்டங்கள், வெறும் திட்டங்கள், அறிக்கைகள், அது மட்டும் இருக்குது. இந்த திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் இருக்கிற உங்களையெல்லாம் அமைச்சராக வச்சுருப்பாங்கன்னா நாடு தாங்காது. இதில் புதுசாக அந்த அமைச்சர் சொல்கிறாப்புல சாராய கடையில் திருட்டு போயிடுறதை கண்காணிக்கணுங்கிறதுக்காக சிசிடிவி கேமரா எப்படிங்க ஸ்டாஸ்மார்க்கு சுற்றி சரக்கு ஆட்டையை போட்டு போடுறாங்களாம். எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்கள். நான் சாராய கடையை நிப்பாட்டுங்கிறேன், இதில் புதுசாக சிசிடிவி கேமரா வைக்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிற புகார் வந்துன்னா கிட்ட சொல்லுங்கள், சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கிறாராம். ஐயோ குடிக்கிறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு, 30,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது. நிதித்துறை அமைச்சர் சொல்கிறாரு இந்த வருமானத்தை வச்சு மட்டும் நாங்கள் கவர்மெண்ட்டை நடத்தலை, எங்களுக்கு வேறு வருமானங்கள்லாம் வருது, வேறு வருமான மயிறு வருது இல்லை. அப்புறம் என்ன மையத்துக்கு இந்த சாராய கடைன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்த கூட கேட்க மாட்டானா? 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் பூராவே வந்து சாராய குடியேற பயில் வந்தானே நீங்களப்போ? உங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் இருக்கும்போது ஊற்றி கொடுத்து குடிதான் செய்கிறீங்களா? வேண்டான்னு மறுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதில்ல உங்கள் பிள்ளை முன்னாடி குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? உங்களுடைய மனைவி முன்னாடி குடிக்கிறீங்களா? உங்களுடைய கணவர் முன்னாடி நீங்கள் குடிக்கிறீங்களா? பண்ணுறதில்ல இல்லை. அப்போ தப்புன்னு தெரியுதில்ல, உங்கள் மகனோ மகளோ உங்கள் பேரனோ பேத்தியோ அப்படி ஊற்றி வந்து குடிச்சிட்டு வந்தால் ஒத்துக்கிறீங்களா? தவறுன்னு தெரியுதில்லை, கோபம் வருதில்லை உங்களோட குடும்பத்தை சொன்ன உடனே. இதே தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. தன்னனோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ குடிச்சிட்டு கூத்தடிக்கிறத கண்டிக்க தடுக்க முடியலைங்கிற ஆதங்கம் பெண்களுக்கு இருக்குது இல்லை. எப்போ தடுக்கிறது? யார் தடுப்பா? சரி எத்தனை முறை சொன்னாலும் சாராயம் வைக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுன்னு நினைக்கிற மானங்கட்ட பெண்களே கொஞ்சம் திருந்துங்க. இந்த நாட்டில் 6.5 கோடி வாக்காளர் இருக்கிறான், 6.5 கோடி வாக்காளர்களை பாதிக்கு மேலே இருக்கிறது பெண்கள். நீங்கள் மனசு வச்சா சாராய வைக்கிற ஆட்சியை அகற்ற முடியும். ஆனால் நீங்கள் மனசே வைக்கிறது இல்லையே. உங்கள் சித்தப்பனோ அண்ணனோ பெரியப்பனோ மாமனோ புருஷனோ குடிச்சிட்டு குடல் வந்து செத்து போட்டுன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அந்த குடிகார பயில் வைக்கிற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. என்றைக்காவது மது ஒழிப்பு பேசக்கூடிய கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தது உண்டா? இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ பெண்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பெண்களுக்கு இந்த வீடியோ காட்ட வேண்டாம், இதில் இருக்கிற கருத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லுங்கள், உறவினுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள். என்றைக்காவது பெண்கள் சாராய விற்கிற கட்சியை, அதை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளை இந்த நாட்டிலிருந்து டெபாசிட் இழக்க வைப்போங்கிற முடிவு எடுத்திங்கன்னா அந்த நாடு சுபிட்சமாயிடும், அந்த நாடு வல்லரசாயிடும். ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமில்ல? எப்போவுமே பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தாத்தன் உங்களுக்கு அப்படி குழு குழுன்னு இருக்கும். உங்கள் அண்ணன் சித்தப்பன் பெரியப்பன் மாமன்
அப்பா அண்ணன் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சீரழிஞ்சிருந்தா தான் நீங்கள் அப்படியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே அட்வைஸ் பண்ணிவிட்டு குடும்பம்னா இப்படி தான் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே வாழ முடியும். அதான் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு பெண்ணுரிமை வேணும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களோ மக்களோ அண்ணனோ தம்பிகளோ அண்ணன்களோ எல்லோரும் குடிக்காமல் இருக்கணும். அப்படி குடிக்காமல் இருந்துட்டானா சுயமாக சிந்திப்பான், சுயமாக சிந்தித்தானா உழைக்க ஆரம்பிப்பான், உழைச்சானா அந்த உழைப்புக்கு உங்களையும் துணைக்கு கூப்பிடுவான். கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக பெண்ணுரிமை வந்துடும். நீங்கள் அவன்கிட்ட 33% கொடு எதுக்கு கேட்கணும்? அவன் தான் 50% கொடுக்க தயாராக இருக்கானே, 100% உங்களுக்கே தர தயாராக இருக்கானே. அதுக்கு அவருக்கு முதல்ல சுய அறிவு இருக்கணும். சுய அறிவு எப்போ வரும்? மது போதையிலிருந்து விலகும் பொழுது வரும். முதல்ல மது போதையை நிப்பாட்டுங்க, எல்லா பிரச்சனையும் தீந்துடும். இது உங்கள் வீட்டினுடைய தம்பியாக உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இல்லைங்க, நாங்கள் என்ன ஈரை இளவம் பண்ண பண்ணாலும் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த சாரை வைக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னா உங்களை நீங்கள் கும்பிட்ற கடவுளே உங்கள் வீட்டு வாசலில் வந்துருன்னு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நாசமாக தான் போகும். இதை நான் உங்களுக்கு சாபமாக விடுறேன். இறைவனின் சாபம் உங்கள் மேலே உண்டாகும். யார் மேலே? மதத்தின் பெயரில் கூட்டணி வச்சுட்டு 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு சாராயம் வைக்கிற கட்சிகளுக்காக முட்டு கொடுத்து அண்டை கொடுத்து காப்பாற்றுறீங்கல்ல, அந்த கட்சிகளை காப்பாற்றுற உங்கள் மேலே பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கண்டிப்பாக தண்டிப்பார். இறைவனின் சாபம் உங்கள் மேலே உண்டாகும், உங்களுக்கு வாரிசுகள் மேலே உண்டாகும். இதை நாட்டின் குடிமகனாக பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக சொல்கிறேன். சாராயம் வைக்கிற கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற எந்த அயோக்கிய பயனும் குடும்பம் குட்டி பிள்ளைங்க நிம்மதியாக வாழவே முடியாது, வாழக்கூடாது. இதனுடைய மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்கேன். இதில் பல வார்த்தைகள் கடினமாக இருந்திருக்கலாம், வேறு வழி தெரில. இப்படி சொல்லியும் நீங்கள் திறந்தலைன்னா உங்கள் பிறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கணும், உங்கள் பிறப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கணும். அதை சரி செஞ்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.